இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுக்காலம் 33 வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம், உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுவில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம், ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11-14 மற்றும் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, உயிருள்ள இறைவார்த்தைகள் 24-32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைகாலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிடமகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டார். ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இறைவா,
அத்திமரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கோடைகாலத்தையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உண்மைகளையும் நாங்கள் கண்டுகொள்கிறோம். ஆண்டவரே இறைவா, அதுபோல எங்களுடைய வாழ்விற்கு தேவையான ஞானத்தையும் கண்டுகொள்ள அருள் தாரும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் உம்முடன் நிலைத்து வாழவும் உம்மை பற்றி கொள்ளவும் ஞானத்தையும் அருளையும் தாரும். ஆமேன்.